இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ட்ரோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதை தான், செடியன் கோபப்பட்ட கதை. ஸோ செடியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து செடியன்ட்ட வந்து கோபி வந்து வெளில வந்து அமைதியாக நிற்கிறாரு. உடனே கோபிகிட்ட வந்து பேச செடியன் வந்து பேசும்போது பார்க்கும்போது கோபி வந்து ரொம்ப அப்செட்டாக பேசுகிறாரு, ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. அதாவது என்னென்னா, நான் எல்லா விஷயத்தையுமே ஒரு குக்கர் வாங்குறது டேபிள் வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒப்பீனியன் என் மூத்த பையன் அப்படின்னு ஒன்றான் கேட்பேன், நீ சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நினப்பேன். அதே மாதிரி நீ ஒரு பைக் வாங்க போகிறதுக்கு என்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன், இப்போ ஏன் என்கிட்ட இந்த வீடை பற்றி கேட்கல, எவ்வளோ பெரிய விஷயம் அது, இதை ஏன் என்கிட்ட கேட்கல. ஒருவேளை எனக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறதுனால வந்து நான் உன்ட்டே தான் ஹெல்ப் கேட்டுருவேன் நினச்சி கேட்காமட்டியா, இல்லை என்ன காரணத்துலாம் கேட்கல, இல்லை அவனை கேட்க பிடிக்கல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எழில பக்கத்தை வச்சுக்கிட்டு எழிலெலாம் எனக்கு பெருசாக மதிச்சது இல்லை, செடி என்ன தான் அவ்வளோ மதிச்சிருக்கேன், ஆனால் நீயே இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செடியன்ட்ட வந்து கோபி போயிடுறாரு. செடியன்ட்ட வந்து கதிரும் வந்து கொஞ்சம் நல்லா பேச ட்ரை பண்ணுறாரு. பேசிட்டு என்னென்னா சரி, எழிலும் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதரா, நீ பண்ணது தப்பு, ஜெனிட்ட போய் தயவுசெய்து சண்டை போட்டுறாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குடுக்குன்னு ஓடி போய் ஜெனிட்ட சண்டை போட்டு நீ இதை வந்து கொஞ்சம் அமைதியாக விட மாட்டியா, எதுக்கு நீ போய் அங்கே சொன்ன, உங்கள் அப்பாக்கிட்டே சொன்னியா, அப்போ அதுவும் சொல்லணும், அந்த அட்வான்ஸும் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு என்ன சுயநலமாக தான் யோசிக்கிறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக எல்லோரும் என்ன வேறு திட்டுறாங்க அப்படின்னு ஓங்கி அறைய போகும்போது தனம் கரெக்டாக வந்துடுறாங்க. வந்து அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் யார் இது கேட்குறது, எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை முக்கம் நினைக்கிறீங்கிற மாதிரி அதையும் கோபமாக பேசிடுறாரு. பேசினதுக்கப்புறமா பாக்கியா திட்டிகிட்டே இருக்காங்க. திட்டிகிட்டு எப்படி எதுக்கு ஜெனி அடிக்க போனேன்னு திட்டிகிட்டே இருக்கும்போது இவர் கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு செடியன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனும் முனியும் சமகாண்டாக இருக்காங்க. எங்கள் அண்ணியும் அப்படி சொல்லிட்டீங்களாடா அப்படின்னு கண்ணனும் இதெல்லாம் இதாகி நீங்கள் இந்த 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 ஊரை விட்டே நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. செடியன் பண்ண தப்புக்கு மல்லி என்ன பண்ணுவாங்க, மல்லி தான் ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்கிறாங்க, உங்கள் சொந்த அக்கா சொந்தக்காரங்க பொண்ணு, அவங்க ஐஸ்வர்யாவும் கல்யாணம் சொந்தக்கார பொண்ணு தான், இவங்க வந்து அந்த சென்னையிலேருந்து வந்தவங்களுக்காக இவங்க ஏன் வீட்டை விட்டு போகணும் நமக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, இது நடந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நடந்துகிட்டு இருந்தேன்னா அந்த பக்கம் செடியன்ட்ட வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு பாக்கியா சூப்பராக பேசினாங்க. நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, இப்படி பண்ணிடக்கூடாது, தனத்தை அப்படி பேசிடக்கூடாது, ஜெனியாக அடிக்க வந்துடக்கூடாது, இப்படி தான் நான் வளர்த்தனா, இன்னொரு தடவை இப்படி பண்ணணும் அவ்வளோதான், பெரிய பையன் கூட நான் பார்க்க மாட்டேன், தயவு செஞ்சு இப்போ தனத்தை மன்னிப்பு கேடுங்கிறாங்க. இவர் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கும் போது ஈஸ்வரி வேறு உள்ளார வந்து இந்த கெடுக்கிறதே இவங்க தாங்க அவங்கள அந்த மாதிரி உள்ளார வந்து அவையன் மன்னிப்பு கேட்கணும், அவையன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கியான்னாங்க. உடனே வந்து கடைசியாக அவர் ஒன்று வந்து நல்லா ஏறிக்கிட்டார் வேறு, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு பாக்கியா உடனே கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வெளில வந்து திருப்பி ஜெனிக்கிட்ட சண்டை போட்டாங்க. எல்லோரும் ஒன்றால் தான் என்ன குற்றவாளி மன்னிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இனியாக எழிலெலாம் இருக்கும்போது சண்டை போட்டோன்னே இவங்க ரெண்டு பேர் ஏதாவது புத்திமதி சொல்ல பார்த்தா செடியன் அதுவும் கோபமாயிட்டார். கோபமாயிட்டு திருப்பி வந்து பையெல்லாம் எடுத்து நான் சென்னைக்கு போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சென்னைக்கு கிளம்புறேன்னு பையை தூக்கிட்டு வந்தார். உடனே எல்லோரும் வந்துட்டாங்க, மொத்த ஃபேமிலி மொத்த மெகா சங்கமும் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து நான் கிளம்புறோன்னு இவர் செடியன் சொல்ல எல்லோரும் இருடா இருடான்னு சொல்ல தனம் உடனே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க மன்னிப்பு கேட்க இந்த குடும்பமே அதிர்ச்சியாக பார்க்க கடைசியில் கோபிகிட்ட வந்து நீங்களா சொல்லுங்கள் செடியன் இருக்க சொல்லி அப்படின்னது வந்து இதில் வேறு செடியன் வேறு கண்ட கண்டமெல்லாம் எனக்கு கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன குற்றவாளி மன்னிக்க வைக்கிறாங்கன்னு கேவலமாக அவர் பேசிக்கிட்டு இருந்தார். உடனே கோபி வந்து அவன் என்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பண்ணுறான், அவன் என்ன வேணால் பண்ணிட்டோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. செடியன் பையை தனியாக கிளம்பி போயிடுறாரு, ஜெனியை விட்டு யார்த்து எடுத்தாலும் கேட்கல. உடனே வந்து இவங்களும் நானும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லையும் இந்த பக்கம் வந்து சொல்லிவிட்டு தனமும் சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறேன்ட்டாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 43 நிமிஷம் இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும், ஒரே சண்டை அப்படி பெருசாக நடக்கும். அது ஒரு சண்டையை வச்சு இவ்வளோ பெரிய லாங் டியூரேஷன் கதையை எடுத்ததுக்கு நமக்கே வந்து எப்படி அது இப்போ மலப்பாக இருக்குது, எப்படி இப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அதில் முக்கால்வாசி ஷாட் வந்து ஒருத்தவங்களை ஃபேஸையும் காமிச்சாங்க, திருப்பி ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் ஃபேஸையும் காமிச்சாங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை வச்சு 43 நிமிஷம் எடுக்கலாம்னு நினச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பெறும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.